நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். கூடி கூடி இந்த வீடியோஸை பார்த்து நிறைய பேர் இதற்கு நல்ல கமெண்ட்ஸ் தருவதற்கு நான் எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். நாம் சொல்கின்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை காணும் பொழுது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நற்பவி கருணை என்பது பொதுவாகவே நாம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது கொடுத்த கடன் வசூலாக கொடுத்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்க, அல்லது இழந்த சொத்து, இழந்த பொருள், இழந்த நகை, இழந்த பணம், யாருக்காவது நாம் வந்து ஒரு கைமாத்துக்கோ அல்லது வந்து உதவி செய்ய போய் நாம் வந்து ஏமாந்த சோனகிரிங்கிற மாதிரி நம்மளே அவர்கள் ஏமாற்றியிருக்கக்கூடிய சூழ்நிலை, அது கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆயிரும். அதற்கு ஏதேனும் பரிகாரம் இருக்கிறதா என்று அடிக்கடி நிறைய பேர் கேட்கிறது உண்டு. வருகின்ற ஒவ்வொரு மாதத்திலும் செவ்வாய்க்கிழமை வரும் இல்லையா, வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை வரும். தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது பைரவரை வழிபட வேண்டும். பைரவர்லேயே வந்து கால பைரவர் அப்படின்னு இருப்பார். பைரவரில் நிறைய பைரவர், ஒரு 8 பைரவருக்கு இருக்காங்க. அதில் கால பைரவரை வழிபட வேண்டும். கால பைரவரை செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை செய்து அவருக்கு வேண்டிய அபிஷேக ஆராதனைகள் செய்து மலர்களால் அவரை அலங்கரித்து மறு என்று சொல்வார்கள். பைரவருக்கு பிடித்த ஒரு மலர் செடி மறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடைகளில் கிடைக்கும், பூக்கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். மறு அதாவது மறிக்கொழுந்து மாதிரி மறுன்னு ஒன்று இருக்குது, அது நல்ல வாசனையாக இருக்கும். அது பைரவருக்கு உகந்த ஒரு விருட்சத்திற்கு உண்டான அமைப்பு, செடிகொடிகள் மாதிரியானது. அது ஒரு கீரை மாதிரி தான் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும் அந்த மறு. அதை வாங்கி நீங்கள் படைக்கலாம் அவருக்கு. அதுக்கு பிறகு 8 அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெய் அல்லது புங்கை எண்ணெய், கடுகெண்ணெய், நல்லெண்ணெய், இது எந்த எண்ணெய் கிடைக்குதோ அதை 8 அகல் விளக்கு தாமரத்தண்டு திரி போட்டு அந்த அகல் விளக்கில் ராகு காலம் அல்லது குளிகை நேரத்தில், செவ்வாய்க்கிழமைனா 3-4 ராகு காலம் வரும், அல்லது குளிகை நேரத்தில் கூட மதியத்தில் வரும், குளிகை நேரம் 1-1 மணி அந்த மாதத்தில், அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் பைரவரை வழிபட வேண்டும். அப்படி வழிபடும்போது பைரவின் திருநாமமான சகஸ்ரநாம அர்ச்சனை உங்கள் வாயால் சொல்ல வேண்டும். 1008 மந்திரம் பைரவருக்குன்னு இருக்குது, அந்த சகஸ்ரநாம அர்ச்சனை நீங்கள் செய்ய வேண்டும். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 8 செவ்வாய்க்கிழமை செய்தீர்களானால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கொடுத்த பணம், கொடுத்த நகை, கொடுத்த பொருள், கொடுத்த பொருள் எதுவாக இருந்தாலும் வசூலாகக்கூடிய அமைப்பு, அவர்களே வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே யாருக்கு நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி, அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டாலும் சரி, தயவுசெய்து திட்டாதீங்க. திட்டினீங்கன்னா பணம் வராது. அவன் அப்படியாவான், இப்படியாவான், அதாவான், இதாவான், என்ன ஏமாத்திட்டான் அப்படின்லாம் நம்ம புலம்பக்கூடாது. வைராக்கியம் கொண்டு, நம்பிக்கை கொண்டு, நிதானத்துடன், பொறுமையுடன் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்தீர்களானால் கண்டிப்பாக அந்த பணம் வசூலாகும். பொதுவாகவே நமக்கு சில நெருக்கடியான சூழ்நிலை எப்பொழுது ஏற்படும்னா, நம்மளுடைய ஜாதக அமைப்புப்படி கெட்ட நேரம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். நல்ல நேரமும் வரும், கெட்ட நேரமும் வரும், அதுதான் மாறி மாறி வரக்கூடியது தான் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமானது. அதுவும் வந்து பண லாக் ஆகக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ராகு திசை நடக்கும்போது ராகு சரியான இடத்தில் இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து போய் மாட்டுவோம். அல்லது கேது சம்பந்தப்பட்டதுனாலும் சரி, பாவகிரகங்களின் திசையான சனி திசை, ராகு திசை, கேது திசை, இது மோசமான பிளேஸ்மெண்ட்டாக இருந்து உங்களுடைய லக்னத்துக்கு அவர்கள் பகையாக இருக்கும் பட்சத்தில், அல்லது மாரகாதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசை, இந்த மாதிரியான பாதகாதிபதி தசை, இப்படி நிறையா இருக்குது. அதில் எதுலையாவது ஒன்றில் போய் தான் நம்ம இந்த மாதிரி பண விஷயத்தில் லாக் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குரு தசை நல்ல தசை தான், ஆனால் குரு திசையிலே ராகு புத்தி வரும்போதோ அல்லது கேது புத்தி வரும்போதோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் லாக் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம இறக்க சுபாவத்தோடு யாருக்காவது போய் ஹெல்ப் பண்ண போவோம், அப்போ போய் இந்த மாதிரி சூழ்நிலையில மாட்டிக்குவோம். ஸோ தசாபுத்தி அங்கே ரோல் ப்ளே பண்ணும். அதே மாதிரி கோச்சார கிரகங்கள், பிளானட் டிரான்சிஸ்ட் என்று சொல்வார்கள், தினசரி
ஏற்படக்கூடிய பிளானட் டிரான்சிஸில் மேஜர் பிளானட்ஸான சனி, குரு, ராகு, கேது மாறும்போது இதை மாதிரியான ஒரு இடர்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு குரு அப்படிங்கிற கிரகத்து மேலே ராகுவோ கேதுவோ போச்சுன்னா பணத்தை லாக் பண்ணோம், இல்லை சனி வந்து குரு மேலே போகும்போது பணத்தை லாக் பண்ணோம். நம்ம ஜாதகத்தில் குரு எங்கிருக்கோ அல்லது சுக்கிரன் எங்கிருக்கோ அங்கெல்லாம் ராகு கேது போகும்போது நாம் பணத்தை இட்டு பொருளாதார சிக்கல், பொருளாதார நெருக்கடி, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை, வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை, கடன் வாங்கி கடன் கட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இது மாதிரியானது தான். பொதுவாக புதன் திசை வந்ததுன்னா கூட சில நேரங்களில் வந்து அது சரியில்லாத லக்னமாக இருந்து, இப்போ ஒரு மேஷ லக்னமாக இருக்குது, விருச்ச லக்னம்னா அதுக்கு புதன் பகை, அந்த மாதிரி குரு திசையில் வந்து மீன லக்னத்துக்கு நல்லது. இதே கன்னி அப்படிங்கிறப்போ, மிதுனம் அப்படிங்கிறப்போ அவர்களுக்கு வந்து குருதசை சரி கிடையாது, பாதகாதிபதியாயும். அதே மாதிரி தான் வந்து புதன் சார்ந்தவர்களுக்கு குரு பாதகாதிபதியாயிருவார். பாதகாதிபதி திசையை வந்து எப்போவுமே பாதகத்தை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் பைரவரை சரணாகதி அடைவது மிக நன்மை தரக்கூடியது. இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த், நம்பிராஜன்.